புரோட்டீன் நிறைஞ்ச சிக்கன் ஹார்ட் எப்படி சுவையா மனமா ஹெல்தியா பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலக்காட் கிச்சன் இப்போ நம்ம 1/2 kg சிக்கன் ஹார்ட் எடுத்து வச்சிருக்கோம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கன் ஹார்ட்ல நடுஸ்ல பிளட் உறைஞ்சி இருக்கும் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரத்தில் வெள்ளையாக இருக்கும் வெள்ளையாக இருக்கிறது ஃபேட் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா ஹார்ட்க்கும் கட் பண்ணி ஓரத்தில் உள்ள பிளட்டையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் சிக்கன் ஹார்ட் வேக வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்காக நம்ம ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கோம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஹார்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் சிக்கன் ஹார்ட் வந்து கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க அதில் உள்ள பச்சை வாடை போகணும் இந்த மசாலாலாம் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இந்த சிக்கன் ஹார்ட்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து இறங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வரும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வரைக்கும் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் கலக்காட் கிச்சனுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அமைக்கி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் 4 விசிலுக்கு அப்புறம் நமக்கு சிக்கன் ஹார்ட் தயாராகிடுச்சு இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லேசாக சூடானோன்னு கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை வெடித்தோன்னு ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து லேசாக பொன் நிறமாக வரணும் வர வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் காரம் இருக்காது ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க மசாலா வடை போகிற வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம் இதையும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க இந்த சிக்கன் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 இருக்குது ரொம்ப நல்லதும் கூட நம்ம வேக வச்சிருந்தா சிக்கன் ஹார்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து ட்ரை ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் நல்லா வத்துற வரைக்கும் நம்ம சிக்கன் ஹார்ட் வேக வைக்க போகிறோம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி எல்லாம் கம்மியாகி நல்லா திக்காக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் ஹார்ட் தயாராகிடுச்சு கடைசியாக நீங்கள் மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள் சாதத்துக்கு தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக இது கூட லெமன் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையான ஹார்ட் தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தெரிஞ்சுக்க கலக்காட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்